ஹலோ, குட் மார்னிங். விடிஞ்சிருச்சுங்க, எழுந்துட்டீங்களா? வாங்க ஆண்டவரை துதிக்கலாம், அவருடைய வார்த்தைகளை தியானிக்கலாம், அவருக்குள் சந்தோஷமா இருக்கலாம். வாருங்கள் ஜெபத்தோடு. பரிசுத்தமும் அன்பும் உள்ள பிதாவே, ஒவ்வொரு நாளும் புதிய நாளாக எங்கள் வாழ்க்கையிலே நீர் அருளுகின்றீர். இன்று நாம் என்ன செய்கிறோமோ, எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, அவைகளின் அடிப்படையில் உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி உமக்காகவே நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு சகாயம் அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். எதுக்காகங்க நாம் வாழ்கிறோம்? யாருக்காக நாம் வாழ்கிறோம்? எதுக்காகங்க இந்த வாழ்க்கை? அப்பப்போ இந்த கேள்வியை நாமளே கேட்டு பார்த்துக்கணும். எதுக்காக வாழ்கிறோம்? யோசிச்சு பாருங்க. புசிக்கவா, குடிக்கவா, அல்லது இந்த உலகத்தில் எதையாவது அனுபவிக்கவா, அல்லது பிள்ளைகளுக்காகத்தான் வாழ்கிறோம் அப்படின்னு தாய்மார், நீங்கள் என்ன ஆவீங்களோ உங்களுக்காகத்தான் வாழ்கிறோம் அப்படின்னு தகப்பன்மார், என்னங்க? அதாவது நம்முடைய சுயநலத்துக்காகத்தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமா, இல்லை சம்பாதிக்கிறதுக்காகத்தான் வாழ்கிறோமா, எதுக்காக நாம் வாழ்கிறோம்? நாம் எப்போவோ வி ஆர் டூம்ட் டு டெத், அதாவது எப்போவோ மரணத்துக்கு நாம் தள்ளப்பட்டு விட்டோம். இந்த கனியை புசிக்கும் நாளிலே நீங்கள் சாகவே சாவீர்கள் என்ற போதே செத்து பிழைத்திருக்கிறோம் நாம். ஆனால் தேவன் நமக்கு நம்முடைய அநாதி தீர்மானத்தின்படி கிறிஸ்துவை அனுப்பி வைத்து அவர் அந்த மரணத்தை விழுங்கியதன் மூலமாக, அந்த மரணத்தை அவர் ஜெயித்ததினாலே நம்மை அவருக்காக முழுமையாய் வாழும்படி செய்திருக்கிறார். இன்னும் பைபிள் வாசனா இந்த விஷயங்கள் அதிகமாக புரிஞ்சு கொள்ள முடியும். எனவே கையில் பைபிள் எடுத்துக்கோங்க. கொரிந்தியருக்கு எழுதின 2:5 வாசிக்கிறேன், கவனிங்க. கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது, ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும், பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி. நிறுத்த வாசிக்கலாமா? பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்துராமல், பிழைத்திருக்கின்ற நாம் நமக்கென்று பிழைக்காமல், அப்போ நமக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி. நமக்காக மரித்து திரும்ப உயிர்த்தெழுந்தவருக்காக நாம் பிழைக்கணும். நம்முடைய ஸ்தானத்தில் நமக்கார மரணத்தை பெற்று தம்முடைய ஜீவனையும் நமக்கருளி தம்முடைய ஜீவியத்தையும் நமக்கு அருளி இருக்கிற அவருக்காக இனி நாம் வாழ வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைத்திருக்கிறேன் என்கிறவர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் இந்த உலகத்துக்கு சம்பந்தப்பட்டவர்கள் அல்ல. அதாவது நாம் இந்த உலகத்தில் பரதேசிகளாக தான் இருக்கிறோம், யாத்ரீகர்களாக இருக்கிறோம். நம்முடைய வீடு என்பது பரலோகத்தில் தாங்க இருக்கு. இந்த உலகத்திலே நாம் யாத்ரீகர்களாக பிரயாணிகளாக வாழ்கின்றோம். ஆண்டவருடைய சாட்சிகளாய் வாழ வேண்டும் என்பது ஆண்டவருடைய நோக்கமாய் இருக்கிறது. தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். 17 இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறவன், கிறிஸ்துவை தன் இருதயத்திலே ஏற்றுக்கொண்டிருக்கிறவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். பழைய வாழ்க்கையெல்லாம், பாவ வாழ்க்கையெல்லாம் விட்டு விலக வேண்டும். இரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற மனிதரின் வாழ்க்கையில் 100% மாற்றம் வரணுங்க. பாதி பாதி மாற்றம் இல்லை, மேலான பக்தி இல்லை. அந்தரங்கத்திலே சுத்த இருதயத்தோடு வெளியரங்கமாய் தேவனை உடையவர்களாய், அவருடைய அபிஷேகத்தை பெற்று அவருக்குள்ளான சந்தோஷத்தை, அந்த வாழ்க்கை முறையை உடையவர்களாய் இருக்கணும். அப்படி மாற்றுவார் ஆண்டவர். நீங்கள் எப்பாவது கம்பளி பூச்சியை பார்த்துருக்கீங்களா? கம்பளி பூச்சிங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கும், முள் முள்ளாக இருக்கும், மேலே முடி முடியாக அப்படியே இருக்கும், காஞ்சி போன மரத்திலலாம் இருக்கும், இலைகளை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும். அது ஒருவேளை நம்ம மேலே பட்டுட்டா பயங்கரமாக அரிக்குங்கிறதுனால யாருமே அதை வெறுப்பாங்க, அருவறுப்பாங்க இல்லையா? ஆனால் அதே கம்பளி பூச்சி கூட்டு புழுவாக மாறி
கொஞ்ச காலம் அப்படியே காத்திருக்கும் போது அதுக்கப்புறம் அந்த கூட்டு புழு அந்த ஷெல்லிருந்து வெளியே வரும்போது என்னவா வரும் தெரியுமாங்க? பட்டர்ஃப்ளை, பட்டாம்பூச்சியா வெளியே வரும். வண்ணத்து பூச்சிகளை பார்த்துருக்கீங்களாங்க? அந்த கூட்டுப்புழுவையும் ஒரு வண்ணத்து பூச்சியும் பக்கம் பக்கம் வச்சுட்டு இதுதான் இது அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுமா? கொஞ்சம் கூட சம்மந்தமே இருக்காது இல்லையா? அதனுடைய குணங்கள் வேற, அவைகளின் உருவங்கள் வெவ்வேறு, அதோட நடத்தைகள் வேற. அது அரிப்பை கொடுக்குற ஒரு முள்ளு முள்ளான்னு பார்க்கறதுக்கே ஒரு அருவறுப்பான உடல் நிலையில் இருக்கும். ஆனால் ஒரு வண்ணத்து பூச்சி அவ்வளவு அழகான ரெக்கைகளோடு கூட, கலர் கலரான ரெக்கைகளோடு அப்படியே பறந்து நந்தவனத்தில் சுற்றி திரிஞ்சு பூக்கள் இருக்கிற மகரந்தங்களெல்லாம் உறிஞ்சிக்கிட்டு பார்க்கறதுக்கே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு மனிதன் குடிகாரன், விபச்சாரன், கள்ளனாவோ, ஏமாற்றுக்காரனாவோ, பொய்யனாவோ, மோசக்காரனாவோ, அது யாருமே ஏற்றுக்கொள்ளாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நபரை இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்திலே கழுவுகிற போது நல்ல சாட்சியை உடையவர்களாக அன்பு, இரக்கம், தயை, கருணை இவைகளோடு பரிசுத்தமும் சேர்ந்து பொறுப்பு நிறைந்த ஒரு நபராக மாற்றப்படுவான். அந்த செயல் நடக்கும். அது தெரியுமாங்க உங்களுக்கு? கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறவன் புது சிருஷ்டி. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் பாப்டிசம் எடுத்துக்கிறாங்க. எதுக்காக? விசுவாசித்து ஞானஸ்தானம் எடுக்கிறவன் ரட்சிக்கப்பட்டவன். மனம் திரும்பி பாப மன்னிப்புக்காக பாப்டிசம் பெற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சும்மா தண்ணியில் ஞானஸ்தானம் எடுக்கிறதுல பிரயோஜனம் இல்லை, மனசு மாறணும். இப்போ எல்லாருக்கும் முன்னாலையும் நான் மாறிவிட்டேன், என் இருதயம் மாறிவிட்டது, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று பகிரங்கமாக ஒப்புக்கொள்வதற்கு பாப்டிசம் அது ஒரு அடையாளமாக தரப்படுகிறது. பாப்டிசம் தரும்போது என்ன செய்கிறாங்க? தண்ணீருக்குள்ள அந்த தேவதாசன் மூழ்குவார். பழைய நபர் அடக்கம் பண்ணப்பட்டான். தண்ணீர்ந்து மேலே எழும்போது ஒரு புதிய மனிதனாக எழுகின்றான். அது உண்மையாக நம் வாழ்க்கையில் நடக்கணும். அது ஒரு அடையாளம் மட்டும்தான். தண்ணீர் ஞானஸ்தான பரலோகத்துக்கு நம்மளை கொண்டு போய் சேர்க்காதுங்க. அவருடைய நாமத்தை ஒத்துக்கொள்வதற்கு பகிரங்கமாக ஏற்றுக்கொண்டேன் என்பதற்கு ஒரு அடையாளம், அது ஒரு சாட்சி. அதான் ஞானஸ்நானம். அதனால தான் பாப்டிசம் பெற்றுக்கொண்டோம் என்று சொல்கிறவர்கள் வாழ்க்கையில் மாற்றம் நிகழணும். பாதி பாதி மாறுதல் இல்லை, சம்பூரணமான மனமாறுதல். அந்த கூட்டுப்புழு பார்க்க அசிங்கமாக தான் இருக்கும். எல்லாருக்கும் அது ஒரு விதமான வெறுப்பை உண்டாக்கும். எந்தவித பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கை மாதிரி இருக்கும். அது மரத்துலேயோ மண்ணிலேயோ ஊறிக்கிட்டு இருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் அதே மாதிரி தான் இருக்காங்க. ஒரு உருப்படாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு குடிகாரர்களா, விபச்சாரர்களா, அருவறுப்பான காரியங்களில் சந்தோஷப்பட்டுக்கிட்டு சொந்த மனைவிக்கும் பெற்ற பிள்ளைகளுக்கும் கூட பாடுகளை உண்டாக்குறவர்களுக்காக, வீட்டாருக்கு வேதனையை உண்டாக்குறவர்களாக, எதற்குமே பயனில்லாதவர்களாக வாழ்கின்றவர்களாக கூட இருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை தன்னுடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது தன்னுடைய ஸ்தானத்திலே அவர் இருந்திருக்கிறார் என்று தன்னுடைய பழைய நடத்தைக்காக, பழைய வாழ்க்கைக்காகத்தான் ஆண்டவர் சிலுவையிலே மரித்தார் என்று நம்புகின்றவர், நாமும் கிறிஸ்துவோடு கூட மரிப்போம் என்றால் கிறிஸ்துவோடரே கூட எழுப்பப்படுவோம் என்று சொல்லுகிறபடி பழைய மனிதன் அடக்கமண்ணப்பட்டு கிறிஸ்து இயேசுவின் சுபாவத்தோடு கூட திரும்ப எழ வேண்டும். அதாவது நம்ம பட்டர்ஃப்ளையை பார்க்கும்போது, வண்ணத்து பூச்சியை பார்க்கும்போது அதனுடைய உடல், அதனுடைய அழகு, அதனுடைய நடவடிக்கை எல்லாம் மாறிடுச்சு. அது கொஞ்சம் கூட அழுக்கான இடங்களில் இருக்காது. அழகிய நந்தவனங்கள் அப்படியே பறந்துக்கிட்டு அதேபோல் எல்லாத்தையும் சாப்பிடாது. பூக்களில் உள்ள மகரந்தத்தை அது உறிஞ்சி குடிக்கும். நீ தேவனுடைய பிள்ளை ஆனதற்கு பிறகு டிவியில் வருகிற எல்லா கெட்டவைகளையும் பார்த்துக்கிட்டு இருந்தேனா? அல்லது பரிசுத்தமற்ற இடங்களில், சூதாடுகிற ஸ்தலங்களில், குடிக்கிற இடங்களில், ஊதாரித்தனம் பண்ணுற இடத்துல இருக்க மாட்டே. தேவாலயத்துக்கு போய் தேவனை ஆராதிக்கிறவனாக இருப்பாய். நீ தனிமையில் ஆண்டவரிடத்தில் ஜபிக்கிற நபராக மாறுவாய். நீ கண்டவைகளை பார்க்காமல், கண்டவைகளை படிக்கிறவனாக இல்லாமல் தேவனுடைய வார்த்தையை பரிசீலிக்கிறவனாக, தியானிக்கிறவனாக ஆவாய். உன்னுடைய வார்த்தை எனக்கு ஜீவ ஊற்றாக இருக்கின்றது என்பதைப் போல தேவனுடைய வார்த்தை அப்படிப்பட்டது. அந்த வார்த்தையை நாம் நேசிக்க வேண்டும். தாவீது தேவனை அறிந்தவனாய், தேவனுடைய மனதை அறிந்தவனாய் இருந்தான். தேவனுக்குள்ளே சந்தோஷப்படுகிறவனாய் இருந்தான். தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் வாசிக்கிறீங்களா? தேவனுடைய பிள்ளைகளோடு ஐக்கியத்தில் இருக்கிறீங்களா? அல்லது இன்னும் பழைய பாவ நண்பர்களோடு, அவிசுவாசிகளோடு தான் கூட்டு சேர்ந்திருக்கிறீர்களா? அவிசுவாசிகளோடு எப்பொழுதுமே நீங்கள் இருக்காதீங்க. தேவனோடு கூட
ஐக்கியத்தில் இருக்கிற ஜெப வாழ்க்கையுடையவர்களாக இருக்க வேண்டும். உண்மையான மாற்றம் உன்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. யாராவது கிறிஸ்து இயேசுக்குள் இருந்தால் அவர்கள் ஒரு புது சிருஷ்டி. முழுமையாய் அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் காணப்படும். உன் ஆசைகள், உன் இயக்கங்கள், உன் கோரிக்கைகள், உன்னுடைய விருப்பங்கள், உன் அபிப்பிராயங்கள், இந்த பழைய பாவ வாழ்க்கையிலே இந்த உலக பிரகாரமான காரியங்களின் மீது நோக்கமாயிருந்த வாழ்க்கை, எதை புசிப்பது, எதை குடிப்பது, எதை சம்பாதித்துக் கொள்வது, யாரை பழி வாங்குவது, யார் மீது நாம் குற்றங்களை சுமத்துவது, யாரை நாம் பாடுபடுத்துவது என்று, யாருக்கு தீங்கிழைக்கலாம் என்கிற யோசனையோடு இருக்கிற சுபாவம் எல்லாம் மாறி இப்ப யாருக்கு நன்மை செய்யணும், யாருக்கு நல்லது பண்ணணும், எப்படி ஆண்டவருடைய அன்பை காண்பிப்பது, எப்படி சகித்துக் கொள்வது, எப்படி பொறுமையோடு இருப்பது, எப்படி கிறிஸ்து இயேசுவை போல வாழ்வது என்கிற ஆசை அந்த கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவருக்குள்ள இருக்கும். நீங்க கழுவப்பட்டிருக்கீங்களா? ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? கிறிஸ்துவர்கள் என்ற போர்டு மாட்டிக்கிட்டா அது போதாதுங்க. கிறிஸ்துவை போல வாழ்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு முடியாதுங்க. ஒரு மனிதன் தன் பிறவி குணத்தை மாற்ற முடியுமா? சிறுத்தை புலி தன் மீது இருக்கிற அந்த வண்ணங்களை மாற்ற முடியுமா? தீங்கிழைப்பதற்கு பழக்கப்பட்டு விட்ட ஒரு மனிதன் தன் சுபாவத்தை தானே மாற்றிக்கொள்ள முடியாது. நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்ற முடியாது என்றுதான் நமக்காக இந்த உலகத்திற்கு வந்து தம்முடைய இரத்தத்தையே சிந்தி நம்ம எல்லாம் புது சிருஷ்டியாக ஆக்கியிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் இருப்பவனுக்கு எந்த வித ஆக்கினை தீர்ப்பும் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் வாழ்வதற்கே ஆண்டவர் விரும்புகிறார். கனசுரேத் என்ற ஊரிலே ஒருவன் அசுத்தாவியினாலே பீடிக்கப்பட்டிருந்த போது தனக்குத்தானே காயத்தை உண்டாக்கி கதறிக்கொண்டு அரை நிர்வாணியாய் கல்லறையிலே சுற்றித் திரிந்தவனை ஆண்டவராக இயேசு சந்தித்த போது எவ்வளவு பெரிய மாற்றம் அவனுக்குள் வந்தது. அவன் சுகமானவனாக வஸ்திரம் தரித்து உட்கார்ந்திருந்த வேளையில் அதோடு ஆண்டவரே நான் உன் பின் வருகிறேன் என்று சொல்லி அதன் பின்பு தான் சென்று அவன் சாட்சி எல்லோருக்கும் பகிர்ந்து கொண்ட போது தேவன் எவ்வளவு மகத்துவமானவர், இப்படிப்பட்ட ஒருவனை, பெயர்பட்ட ஒரு துர்பாக்கியமான நிலையிலிருந்த இந்த நபரை, கற்களால் தனக்குத்தானே காயப்படுத்திக் கொண்டு தீங்கிழைத்துக் கொண்டிருந்த இப்படிப்பட்ட ஒருவனை இந்த அளவுக்கு மாற்றக்கூடியவரா ஆண்டவராக இயேசு? நம்மளால முடியலையே, அடிச்சு காயப்படுத்தி கட்டி வச்சு இவனை மாற்றலாம் அப்படின்னு எவ்வளவோ ட்ரை பண்ணி மாறல. ஆனால் இயேசு கிறிஸ்து நம்முடைய கிரியையினால் புது சிருஷ்டியாக இவனை மாற்றியிருக்கிறார் என்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. ஆமாங்க, எத்தனையோ பேர் நாட்களில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பயங்கர குடிகாரர்கள், இந்த அந்த குடியின் வாசனையை கூட நுகர்வதற்கு விருப்பமில்லாதவர்களாய் ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ கணவன்மார் மனம் திரும்பி மனைவியிடத்தினிலே கூட மன்னிப்பு கேட்டு பழைய வாழ்க்கையை விட்டு விலகி பிற ஸ்திரீகளோடு சம்பந்தம் வைத்துக் கொண்டு உன்னை ஏமாற்றிவிட்டேன், அநியாயம் அழைத்து விட்டேன் என்று சொல்லி மனைவியிடத்தில் அறிக்கை செய்து குடும்பங்களை கட்டி கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ பேர் வாலிப பிள்ளைகள் இந்த உலகத்தின் இச்சையிலே, பாவத்தின் இச்சைகளிலே தங்கள் வாழ்க்கையை வீணாக்கி கொண்டிருந்தவர் இயேசு கிறிஸ்துவின் உண்மையான அன்பை உணர்ந்து கொண்ட போது, அவருடைய வார்த்தைகள் மூலமாக அவர்கள் தொடப்பட்ட போது, பரிசுத்த ஆவியின் மூலமாக அவர்கள் பரிசுத்தப்படுத்தப்பட்ட போது, பிரயோஜனமுள்ள ஆசீர்வாதகரமான வாலிபர்களாக மாறியிருக்கிறார்கள் தெரியுமா? ஒரு காலத்தில் அப்படிப்பட்ட இரட்சிப்பில்லாத நிலைமையிலிருந்த என்னை ஆண்டவராக இயேசு தொட்டபோது இன்று வரைக்கும் அவருக்காக வாழ்கின்ற கிருபையை அருளியிருக்கிறார். இப்படி எத்தனையோ பேரை அது இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தவர்கள் புது சிருஷ்டிகளாய் இரட்சிக்கப்பட்ட பிறகு புதிய மனிதர்களாய் வாழ்வார்கள் என்பதுதான் வேதத்தின் சாரம்சம். இந்த கடைசி காலத்தில் எத்தனையோ பேர் பெயர் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பதினாலே இருதயத்தில் மாற்றம் இல்லாமல் நடைமுறை பாவனைகளில் ஏதோ மாற்றம் வந்து நாங்களும் சாட்சிகள் என்று சொல்லிக் கொள்ளுகிற அந்த ஆர்ப்பாட்டங்களின் மூலமா உன்னில் கிறிஸ்துவை பார்க்க முடியாததுனாலே அநேகர நாட்களில் கிறிஸ்துவை நிந்திக்கிறார்கள். எழுதப்பட்டிருப்பது போல உன் நிமித்தம் தானே என்னுடைய நாமம் அந்நிய ஜனங்களுக்கு முன்பாக தூஷிக்கப்பட்டதே என்று சொல்லப்பட்டது போல கிறிஸ்தவன் என்று சொல்லப்படுகின்றவன் கிறிஸ்துவை போல வாழ வேண்டும் என்பதை மனசில் வச்சுக்கணுங்க. இருந்தா அனலா இருக்கணும், இல்லைன்னா குளிரா இருக்கணும், அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கக்கூடாது. ஆண்டவருக்காக முழுமையாக வாழ வேண்டும் என்றால் ஆண்டவரிடத்தில் உன்னை முழுமையா நீ ஒப்புக்கொடு. இனி உன் இஷ்டப்படியான வாழ்க்கையினை வாழ வேண்டாம். ஆண்டவர் யாரையும் வற்புறுத்துகிறவர் அல்ல. இதோ அகலமான வழி, இதோ குறுகலான வழி, இது ஜீவன், இதோ மரணம். அதே போல இதோ ஆசீர்வாதம், இதோ சாபம். எது உனக்கு வேண்டுமோ தெரிந்து கொள். தெரிந்து கொள்வது அவரவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை நாடுவோம், அவரை போல வாழுவோம்,
அவருடைய ராஜ்யத்தின் வாரிசுகளாகவும் ஜெபிக்கலாம். பரிசுத்தமும் அன்புமுள்ள பிதாவே, உம்முடைய பிள்ளைகளானதற்கு பிறகு எங்களுக்குள் எந்த பாவத்தின் கரையும் இல்லாதபடி, எங்களுடைய பயங்கர பாவங்களுக்காக, பயனற்ற சுபாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு எங்கள் பாவங்களை நாங்கள் அறிக்கையிடும் போது, நீர் நம்பிக்கையுள்ளவரும் நீதியுள்ளவருமாய் இருப்பதனாலே சகல அநியாயத்தினிக்கு எங்களை சுத்திகரிக்க வல்லவர், இன்னும் பலவீனங்கள் எங்களுக்குள் இருக்கிறது என்று, கிறிஸ்துவுக்கு விரோதமாயிருக்கிற சுபாவம் எனக்குள் இருக்கிறது என்று கண்டுகொள்கிறவர்கள் உடனே மனம் திரும்புகிறதற்கு உம்முடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தர்களாய் உம்முடைய சாயலை பெற்றவர்களாய் உம்முடைய சாட்சிகளாய் வாழ்வதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் சகாயமிட வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் தனுதின தியானத்தில் ஒருமனப்பட்டிருக்கிற அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக, ஆமேன். ஆமாங்க, இன்னும் உங்கள் வாழ்க்கையில மாறாத காரியங்கள் ஏதாவது இருந்தால் இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிச்சிருங்க. அவர் மன்னிக்கிறதற்கும் சுத்திகரிக்கிறதற்கும் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறார். உங்கள் ஜெப தேவைகளை 8939801234 என்ற நம்பருக்கும், வெளிநாடுகளில் இருப்போர் 9100100888 என்ற நம்பருக்கும் ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப்பில் அனுப்பி தெரிவியுங்கள். நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம், நீங்களும் ஜெபியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்து உங்கள் பெயர் விவரங்களை கமெண்ட் செக்ஷனில் கட்டாயம் பதிவிடுவதையும் மறந்துவிடாதீர்கள். தேவனுக்கு சித்தமான நாளை இதே நேரம் இதே அனுதன தியானத்தில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவனுடைய மகா கிருபை நமக்கு துணையாயிருப்பதாக. ஹல்லேலூயா! பெங்களூரு மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதியில் இருப்போருக்கு நற்செய்தி. ஆண்டவருக்கு சித்தமானால் ஆகஸ்ட் 15 ஒன் டே கெட் டுகெதர் மற்றும் ஒரு யூத் மீட்டிங்கை பெங்களூரிலே ஏற்பாடு செய்திருக்கிறோம். மதியம் 2 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் வாலிபர்களுக்கான பிரத்யேகமான யூத் செஷன் இருக்கிறது. வாலிபர்கள் எல்லோரும் தவறாமல் வாருங்கள், பெரியோர்களும் வரலாம். இது கட்டாயம் உங்களுக்கு உற்சாகத்தை தருவதாகவும் ஆசீர்வாதகரமாக இருக்கும். உங்கள் பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கு நீங்கள் ஆவிக்குரிய பிரகாரமாக ஆண்டவருக்கு சாட்சிகளாய் நிற்கும்படியாக தேவனுடைய சமூகத்தில் அவருடைய பலனை பெற்றுக்கொள்கிறதற்கு உங்களுக்கு மிகவும் உபயோகமுள்ளதாக இருக்கும். வாலிப பிள்ளைகள் தவறாமல் வாங்க, ஆவிக்குரிய பலனை பெற்றுச் செல்லுங்கள். மாலை 6 முதல் 10 மணி வரைக்கும் 2வது செஷன் இருக்கும். இந்த 2 செஷனில் நீங்கள் எல்லாரும் பங்கு கொண்டு தேவாசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றும், உங்களை நேரடியாக சந்தித்து உங்களுக்காய் தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்க வேண்டும் என்றும் விரும்புகிறேன். 2வது செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தனிப்பட்ட ஜெபம் செய்வதற்கு நேரம் போதாதென்பதால் 1வது செஷன் முடிந்த உடனே தனிப்பட்ட விதத்திலே உங்களுக்காக ஜெபிப்பதற்கு ஆயத்தமாயிருக்கிறேன். நீங்கள் சரியான நேரத்துக்கு வந்துவிட்டால் கட்டாயமாக உங்களுக்காக தனிப்பட்ட விதத்தில் ஜெபிப்பதற்கு நான் அங்கே இருப்பேன். முகவரியை குறித்துக் கொள்ளுங்கள். ஹட்சன் கம்யூனிட்டி சென்டர், CSI காம்பவுண்ட், ஆப்போசிட் டு மித்ராலியா கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல், நியர் கார்பரேஷன் சர்க்கிள், பெங்களூரு. இன்னும் மேலதிக தகவல்கள் தேவைப்பட்டால் 9884700779 அல்லது 9884800779 என்ற இந்த எண்களிலே நீங்கள் கால் செய்யலாம் அல்லது வாட்ஸ்அப் மூலம் மெசேஜ் அனுப்பலாம் அல்லது 9540401 என்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்கள். கட்டாயம் வருவீங்களா?